சிறுகதை ரகசிய ரணங்கள். எழுதியவர் அருண் விஜயராணி. அக்கா, இதுதான் நான் எழுதுகிற கடைசி கடிதம். இனிமேல் ஸ்பான்சர் லெட்டருக்காக கெஞ்ச மாட்டேன். உன் உறவும் இதோட சரி. சாரதா அவளுக்கு எதிரில் நின்று பேசுவது போலிருந்தது வீணாவுக்கு. அவள் எப்பவுமே அப்படித்தான். படபடப்பும் துடிதுடிப்பும் இயற்கையாகவே அவளுக்கு அமைந்து விட்டன. அந்தந்த நிமிஷங்களுக்காக வாழ்பவள். எதிர்காலத்தை சிந்தித்து நிகழ்காலத்தை வீணடிக்காத புத்திசாலி. கடிதத்தை மடிக்கக்கூட தோன்றாமல் அப்படியே அதனை வரித்து பார்த்து கொண்டிருந்தாள் வீணா. குண்டு மளிகைகளை ஒன்றாகச் சேர்த்து கொட்டி விட்டதை போன்ற கையெழுத்து, கண்ணில் எடுத்து ஒற்றி கொள்ளலாம் போன்று. கையெழுத்து மட்டுமல்ல, அவள் கூட அத்தனை அழகுதான். இளைஞர்களை அலைக்கழிக்கும் அழகு. வீட்டுக்கு வந்துவிட்டு போகும் எந்த இளைஞனும் போன் பண்ணி ஐ லவ் யூ என உளர வைக்கும் அழகு. சாருவின் கடிதம் வந்து ஒரு கிழமையாகிவிட்டது. இன்னும் பதில் எழுதவில்லை. கட்டாயம் இன்றைக்கு முடிவு எடுத்து போட வேண்டும். விழுந்தடித்துக் கொண்டே பாத்ரூமிற்குள் ஓடினாள் வீணா. நேற்று குடித்த அத்தனை விஸ்கியும் நாற்றத்துடன் வெளியேறிக் கொண்டிருக்க நிற்க முடியாமல் தள்ளாடி கொண்டு பிரதீப் டவலை நனைத்து இதமாக முகம் முழுவதையும் லேசாக சுடு தண்ணீரினால் துடைத்து விட்டவள் கைத்தாங்களாக கொண்டு வந்து இருத்தினாள். சூடான கோப்பியை அவன் முன்னால் நீட்டிய பொழுதுதான் பிரதீப் சுயநினைவுக்கு வந்தான். ஆபீஸுக்கு போவே இல்லையே வீணா? இல்லை, எனக்கு தலையடிக்குது, படுக்க போறேன். அவன் பின்னே சென்றவள் அறையின் மதுரடி தாங்காமல் ஏர் ஃப்ரெஷ்னரை அடித்தாள். ஜன்னல் கேட்டினை விலக்கிய பொழுது சூரிய ஒளி பாய்ந்து அறையின் இருட்டு பளீரென தகர்ந்தது. கடவுளே, பளிச்சென்றிருந்த என்ற வாழ்க்கையை நானே இருட்டாக்கி கொண்டு விட்டேனா? மடிப்பு கலையாத உடுப்போடு டிரைவர் காரோட்ட பிரதீப் கந்தூருக்கு போய் வந்த அழகு, அவனுடைய திறமையும் உழைத்த உழைப்பும் எதில் குறைவைத்தான்? அவளை கொஞ்சுவதிலா? அவளுக்கு தேவையானதை வாங்கி தருவதிலா? யோசிக்க யோசிக்க மூளையெல்லாம் வலித்தது. பொரினுக்கு போக வேண்டும் என்ற ஆசை எப்படி என் மனத்தில் வந்தது? வீணா, இதே என்ற சிஸ்டர் லண்டன்ல இருந்து அனுப்பினது. அங்கே இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷனா? வீணா, என் பிரதர் ஃபேமிலியோட நெக்ஸ்ட் வீக் அமெரிக்காலேருந்து வாரு. பார்ட்டி ஒன்று ஆர்கனைஸ் ஆகுது, கட்டாயம் வேறும் என்ன? அத்தகைய பார்ட்டிகளிலே அவர்கள் வெளிநாட்டு பெருமைகளை கதை கதையாக அளக்கும் போதும், வெளிநாட்டில் வாழ்பவர்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகளாக மகிழ்வதும், வெளிநாட்டிற்கு செல்வதே பெரிய ஒரு தகுதியாக பாராட்டப்படுவதும் வீணாவின் மனம் ஏற்கப் பெருமூச்சு விடும். மெல்ல மெல்லமாக வீணாவின் மனதில் துளிர்விட்ட ஆசை வளர்ந்து பெரிய மரமாகி பொரின் போகாவிட்டால் வாழ்க்கையே அர்த்தமற்றது என்பது போல. பிரதீப், நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போனால் என்ன? வீணா, ஏன் இந்த திடீராச? இங்கே என்ன குறை? எனக்கு என்னவோ ஒரு சேஞ்சுக்கு வெளிநாட்டில் போய் இருக்க வேணும் போல இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் கெனப் ஏர்போர்ட்டினம் பிரதீப், அங்கே போய் நல்லா உழைச்சி வசதியாக இருக்கணுமா? அதில் என்ன பிள்ளை வீணா, நாங்கள் இங்கே இவ்வளவு வசதியாக இருக்கிறோம். வெளிநாட்டுக்கு போய் உழைச்சித்தான் சம்பாதிக்க வேணும் என்றில்லை. இங்க உழைக்க முடியாதவ அங்க போய் உழைச்சி நல்லா வரட்டுமன். வெளிநாட்டுக்கு போன எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிறோம் என்றும் நான் கேள்விப்பட்டனான். அதெல்லாம் படிக்காதவதான் கஷ்டப்படுகிறோம். நீங்கள் ஒரு PhD, இங்கேயே உங்களுக்கு எவ்வளவு பேர்? ஆஸ்திரேலியாவுக்கு போன உடனே வேலை கிடைக்கும். இங்க மாதிரி சேவன்ஸ வச்சுக்கொண்டு சொகுசாக அங்க வாழ இல்லாதப்பா? எதுக்கு? மிஷின் இருக்குது, மற்றவ போல மேனேஜ் பண்ணலாம் தானே. ஆஸ்திரேலியாவுக்கு இமிக்ரேட் பண்ணுவாங்கப்பா. கொஞ்சி கொஞ்சி வீணா கெஞ்சிய பொழுது பிரதீப் சம்மதித்து விட்டான். ஆனால் பிரதீப்பின் அப்பாவிடம் கேட்ட பொழுது அவர் திடுக்கிட்டு நிமிர்ந்தார். மகள், யூ ஆர் மேக்கிங் த ராங் டிசிஷன். இல்ல மாமா, இங்க பிரச்சனைகளுக்கு பயந்து கொண்டிருக்காமல் நாங்கள் போக போறோம். பிரச்சனை என்றைக்கும் உங்களை பாதிக்காது. உடனே டிக்கெட் புக் பண்ணி சிங்கப்பூருக்கோ இந்தியாவுக்கோ உங்களை நான் அனுப்பி போடுவேன். வீட்டை விட்டு ஏர்போர்ட் போற மட்டும் நாங்கள் உயிரோட இருந்தால் தானே மாமா? அவர் வீணாவிடம் தோற்று போனார். அவள் முடிவெடுத்து விட்டது அவருக்கு நன்றாக புரிந்தது. வீணா, பிசினஸ் விஷயமா நான் வெளிநாடுகளுக்கு போய் வந்தனான். நீ நினைக்குமா போல வெளிநாடு சொர்க்க பூமிதான், வசதி இல்லாத ஆக்களுக்கு. உங்களுக்கு இல்ல, பிரதீப எனக்கு தெரியும். அவனுக்கு நியாயமான சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், யாருக்கும் பணிய மாட்டான். அவனை விட நான் மற்ற பிள்ளைகளை புகழ்வதையே தாங்க மாட்டாதவன். அப்படிப்பட்டவனை ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டி போக நினைக்கிறாய். நீ மனைவி, எது வேண்டாலும் இனி அனுபவிக்க வேண்டியவள் நீ என்று முத்தாய்ப்பு வைத்தார். ஆரம்பத்தில் ஆஸ்திரேலியா வாழ்க்கைதான் எவ்வளவு இனிமையாக இருந்தது. பிரதீப்புக்கு வேலை கூட உடனே கிடைத்து விட்டது. ஹவு
கனி பாஸ்மியா ரவுண்ட். என்னுடைய குவாலிஃபிகேஷன்ஸ்ல கால்வாசி கூட இல்லை. என்ன டிக்டேட் பண்ணிக்கொண்டு முணுமுணுக்க ஆரம்பித்தவன் ஒரு நாள் வேலையை தூக்கி எறிந்து விட்டு வந்திருந்தான். அடுத்தடுத்த வேலைகளும் அதே போல. எந்த வேலைக்கு சென்றாலும் அவனால் நிலைத்து நிற்க முடியவில்லை. தனக்கு கீழ் பல பேரை அதிகாரம் செய்து வேலை வாங்கிய மனது இங்கே அடிபணிய மறுத்தது. வெள்ளக்காரங்கள் என்றால் கொஞ்சம் அப்படித்தானா? அவற்ற தோல் வெள்ளை என்றால் எனக்கு என்ன? முதல்ல மூளைக்குள்ள விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கொண்டு பிறகு என்ன பாஸ் பண்ண சொல்லு. பிரதீப்புக்குள் உள்ள சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் விஸ்வரூபம் கொண்டது. வேலை இல்லாமல் குடும்பம் டோலில் ஆடியது. அவனுடைய ஆரம்ப வேலையை கொண்டு லோன் எடுத்து வாங்கிய வீடு மார்கேஜ் கட்ட முடியாமல் தள்ளாட, விற்றுவிட்டு வாடகை வீட்டுக்கு போகவும் தன்மானம் இடம் கொடுக்காமல் தடுத்து நிற்க, பிள்ளைகளின் சினுங்களும் அதிகமாக, வாழ்க்கையின் தரம் வீழ்ச்சியுற ஆரம்பிக்க, பிரதீப் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட வழி தேடி குடிக்க ஆரம்பித்தான். திரும்ப கொழும்புக்கே போய்விடலாம் பிரதீப். நோ அப்பா என்ன சொல்லுவேன், ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சிரிப்பினோம். சில்லன் காண்ட் அட்ஜஸ்ட். தானும் அட்ஜஸ்ட் செய்வதுதான் வீணாவிற்கு வழியாக இருந்தது. குடும்ப கஷ்டம், நாளுக்கு நாள் மோசமாக. ஏன் அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறேன்? வேலை கிடைக்கிற வரை ஏதாவது ஃபேக்டரியில ஒர்க் பண்றதானே? 15 வயது மகன் கேட்ட ரோஷத்தில் கூட பிரதீப் வேலைக்கு போகவில்லை. அவள் தான் படித்த படிப்பையும் ஒதுக்கிவிட்டு ஃபேக்டரியில் வேலை செய்ய ஆரம்பித்தாள். அவள் வேலைக்கு போய் 2 மாதங்கள் தான். பிரதீப்புடன் படித்தவன் தன் பிள்ளையின் பிறந்தநாள் பார்ட்டிக்கு கூப்பிட்டான். டினர் முடிந்து ஆட்டமும் பாட்டமும் தொடங்கின. பிரதீப்பும் வீணாவும் நேரத்துடன் நண்பர்களிடம் விடைபெற கிச்சனுக்குள் நுழைந்த பொழுது, பெரிய பணக்காரன் PhD என்றியல், அவருக்கு வேலை இல்லையாமே, அவ ஃபேக்டரியில ஒர்க் பண்றாவா? இவைகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஏனப்பா எங்கடமானத்தை வாங்குறியள் என்று வீட்டுக்காரி அழுத்து கொள்ளவும், இல்ல மீரா, அவன் சிலான்ல PhD தான், நல்லா தெரியும் என்று பிரதீப்பின் நண்பன் சமாதானம் சொல்லவும், சொல்லிக்கொள்ள வந்தவர்கள் சொல்லிக்கொள்ளாமலே வீடு திரும்பினார்கள். This is rubbish. How can they respect people by their work and wealth? என்று பூகம்பமாக வெடித்து நிறுத்தியவன் தான் அதன் பின் சத்தமே இல்லாமல் போய்விட்டான். வேலைக்கு போவதில்லை, நண்பர்களிடம் போவதில்லை, யாருடனும் கதைப்பதில்லை, சிரிப்பதில்லை, சரியாக சாப்பிடுவது கூட இல்லை. விடிய ஆரம்பிக்கும் குடி இரவு வரை நீண்டு மயக்கமும் விழிப்புமாக. அவனை ஆறுதல் படுத்த வீணாவால் முடியவில்லை, திருத்தவும் முடியவில்லை. வீட்டு மார்கேஜ், பிள்ளைகளின் பள்ளிக்கூட செலவு, சாப்பாடு எல்லாமே ஒரு ஃபேக்டரி சம்பளத்திற்குள் அடங்கி விடுமா? அவள் பப்ளிக் எக்ஸாம் எடுத்து பாஸ் பண்ணி வேலைக்கு போக துவங்கினாள். I don't know how you sleep next to him. He stinks. மகள் ராது மூக்கை பிடித்து அபிநயம் காட்டி சிரிப்பாள். My friend's dad who worked as a doctor in China is working as a taxi driver. Here, I don't know why he is making such a big fuss. மகன் முரளி பெரிய மனிதன் போல பேசி பிரதீப்பை நொகடிப்பான். கொஞ்சி கொஞ்சி பாச மழை பொழிந்த அப்பா எல்லாம் அவர்கள் வரையில் கனவாகி குடித்து விட்டு சதா படுத்து கிடக்கும் அப்பா தான் நிஜமாகி போனார். அவர்களுக்கு பிரதீப்பை பிடிக்கவே இல்லை. It doesn't work. It doesn't take you anywhere. It doesn't do anything. Do you still need him, Mama? Why don't you divorce him? பிள்ளைகள் ஆத்திரத்துடன் கத்தும் பொழுது, I still love him. அவள் விம்மிக் கொண்டே கூறுவாள். அம்மாவின் அழுகை பிள்ளைகளுக்கு வியப்பாக இருக்கும். பிரதீப் அவள் மீது வைத்த ஆழமான அன்பை அவளால் அவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. வேலையும் வீடும் மட்டும் வாழ்க்கையாகி போய்விட்ட பின்பும் கூட அவன் குடித்தால் கூட உயிரோடு தன்னருகே இருக்கிறான் என்ற சின்ன சந்தோஷத்தில் தான் அவள் இயங்கிக் கொண்டிருக்கின்றாள் என்பது அவர்களுக்கு புரியுமா? அவர்களுக்கு மட்டுமென்ன, அவளுடைய அப்பா அம்மா சாருவுக்கு கூட தெரியாது. அதனால் தானே சாருவும் ஆஸ்திரேலியா வர துடிக்கின்றாள். அவளுடைய ஸ்பான்சர் லெட்டரினால் கிடைக்கும் பாயிண்ட்ஸுக்கு இயங்கிக் கொண்டு. என்ஜினியரிங்கில் செகண்ட் இயரில் இருந்தவள் ஒரே நாளில் படிப்பை தூக்கி எறிந்து விட்டு வந்து நின்றாள். அப்பா, நான் இனிமேல் படிக்க இல்லை. ஏனம்மா? நான் ஜனனை மேரி பண்ண போறேன். கல்யாணத்துக்கும் நீ படிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் லவ் பண்ற ஜனன் அவ்வளவா படிக்க இல்லையப்பா, கொமர்ஷியல் பேங்க்ல கேஷியரா ஒர்க் பண்றேன். சாரு, அப்பா, நீங்கள் எவ்வளவு கத்தினாலும் உங்களோட விருப்பத்தோடு தான் நான் ஜனனை கல்யாணம் செய்வேன். அப்பா இவ்வளவு கெஞ்சியும் சாரு மேலே படிக்க மறுத்து விட்டாள். அப்பாவுக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை. மூத்த மருமகன் ஒரு PhD, 2வது மருமகன் ஒரு கேஷியர். பேசாமல் தன்னுடைய கம்பெனியில் அவனை மேனேஜர் ஆக்கிவிட்டு வெட்டிங் இன்விடேஷன்ஸை அடித்தார். வெட்டிங் ரிசெப்ஷனில் சாருவும் ஜனனும் கைகோர்த்து நடந்தபோது ஊர்க்கண்ணே பட்டுவிடும் போலிருந்தது. எனக்காக தன் படிப்பையே தூக்கி எறிந்தவளாக்கும் ஜனனின் முகத்தில் தான் இவ்வளவு கர்வம். வசதியான வாழ்க்கையில் அவர்கள் அடித்த கும்மாளங்கள், கொண்டாட்டங்கள் தான் இத்தனை. அந்த சொகுசான வாழ்க்கை இங்கு கிடைக்காமல் போய்விட்டால் PhD
என்ற பட்டத்துக்குரியவனே என்று ஏமாற்றம் தாங்காமல் குடிகாரனாகி விட்ட பிறகு சாதாரணமான ஜனன் அப்பாவைப் போல கம்பெனி மேனேஜராக அவனை தூக்கி போட இங்கு யார் இருக்கின்றார்கள்? அவளைப் போல ஜனன் இடத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டாலும் பிரதீப்பை போலத்தானே சாருவும். நினைத்ததெல்லாம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று, தான் நினைத்த வாழ்க்கை தனக்கு அமைய வேண்டும் என்று, தன் வாழ்க்கை அழகை மற்றவர்கள் பார்த்து வியந்த வண்ணம் இருக்க வேண்டும் என்று இப்படியெல்லாம் எதிர்பார்த்து வருபவளுக்கு ஒன்றுமே கிடைக்காமல் போய்விட்டால் போரின் வாழ்க்கையும் உடுப்புகளும் ஹாலிடேஸுக்கு போய் நின்றால் சொந்தக்காரர்களெல்லோரும் வாயை திறந்து பார்ப்பதில் கிடைக்கும் போலியான சுகமும் என்னைப் போலவே உன்னையும் மயக்க வேண்டாம் சாரு. இந்த ஆஸ்திரேலியாவில் இன்னொரு பிரதீப்பும் வீணாவும் உருவாக வேண்டாம். அருண் விஜயராணி எழுதிய ரகசிய ரணங்கள் சிறுகதை கேட்டீர்கள். மீண்டும் ஒரு சிறுகதையுடன் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் ஜி.பி. வேதா.